வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் த ஒன் சீரீஸோட எபிசோட் 22. போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஸ்கூலில் இருக்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே போனால் லவ்வர்ஸ் பேர்லாம் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேர் ஒரு இதில் இருக்கிறத நோட் பண்ணுவார். அதை அப்படியே திருப்பி பார்த்தா அங்கே வந்துட்டு பேய்ஜூயி பேர் இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகி என்ன எதுன்ட்டு ஹீரோயின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதெல்லாம் சின்ன வயசில் அப்படிங்கிற மாதிரி மொழிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன இப்போ நீ சீரியஸாக லவ் பண்ணுற, ஸோ அதை வந்துட்டு இங்கே எழுதி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அதை எழுதுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வாங்கி படித்தா நம்ம ஹீரோயின் மொக்கையே எழுதியிருப்பாங்க, நானே எழுதித்தரேன் நீ அதை கட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவாக களத்தில் இறங்கிடுவார். அவர் எழுதி நம்ம ஹீரோயினை சைன் பண்ண சொல்லுவார். நம்ம ஹீரோயினை சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு குட்டி பாட்டில் மாதிரி ஒரு இதில் போட்டு அங்கே கட்டிடுவாங்க. கட்டிட்டு சொல்லுவாங்க, நாம் எப்பயுமே ஒன்றா இருக்கணும், நம்ம எப்பயுமே பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, என் பேக்கெட்டுக்குள்ளே ஒன்று இருக்கு அதை எடு அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. எடுத்தால் அது வந்து ரிங்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த இடத்துல தான் நான் உன்னை முதல்ல நீ எனக்கானவ அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், ஸோ நான் இங்கே உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த ரிங்கை நம்ம ஹீரோயினோட கையில் போட்டுட்ருவார். அப்படியே சீன் மாறுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தாத்தாவை பார்க்க போயிருப்பார். அங்கே போனோன்னா நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவார். அப்போ தாத்தாவும் அதையே சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் அங்கே வருவாங்க. வந்தோடனே நம்ம தாத்தா சொல்லுவார், நீ இப்போ அப்செட்டாக இருக்குன்னு தெரியுது சின்சன், அதனால் நீனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாய், என் மனசு என்ன உங்களுக்கு விளையாட்டாக போச்சா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு, நீ ஒரு பிஸ்னஸ் மேன், அதனால் உன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியணும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாய். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு போயிடும். தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கம்பெனி ரிலேட்டடாக மட்டும் ஒன்றா இருக்கலாம், அப்படி நீ ஒன்றா இருக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் தாத்தா கிட்ட வந்துட்டு உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன், இதுக்கு டீலா அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சர்வெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டிஷ்லாம் பரிமாறிட்டு இருப்பார். அப்புறம் அந்த சர்வெண்ட் சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் செக் பண்ணும், அதனால் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்க, நீங்கள் கண்டிப்பாக போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எங்கே அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுவார். வந்தோடனே நம்ம ஹீரோ அப்செட் ஆகிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லவர் கம்பெனி கூட கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுமா அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, தாத்தா கிட்ட நான் புரிய வைக்கிறேன் உன்னோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ ஆமாம்ல நான் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு கூட வேலை போயிடுச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதரை காட்டுவாங்க. அவர் பாரில் பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா நம்ம இவன்ஷியா வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட விசாரிப்பாங்க. அவரு சொல்லுவார், அவங்க காணா போனதுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க, அது இல்லாமல் இதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் காட்டுவாங்க. அந்த ரிப்போர்ட்ஸில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நினச்சி அவர் ஜீரணமிக்க முடியாமல் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வருவாங்க. அங்கே வந்தோன்னா நம்ம ஹீரோவோட பிரதர் சொல்லுவார், நான் ஒரு லூசர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல அவரும் யுவன்ஷாவை எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யுவன்ஷா வந்துட்டு நம்ம ஹீரோவோட பிரதர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி பழகி கடைசியாக லவ் வரைக்கும் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்கே வந்துட்டு ஹீரோ மீட்டிங்கில் இருப்பார். அது இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் ஐடியாஸாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் லவரும் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அவங்க ஃபர்ஸ்ட் லவர் காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அதை வந்து யாரோ ஃபோட்டோ எடுத்துடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹாட் டாப்பிக்காக அதுதான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர்கிட்ட, நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவர் வந்துக்கிட்டு, எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோட செக்ரட்டரி அங்கே வருவார். அவர் வந்தோடனே எங்கள் யூஇ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவர் வந்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேக வேகமாக ரெஸ்டாரண்ட் ஓடுவாங்க. ஏன்னா யூவி தப்பாக நினச்சிக்கப்போலாம் இந்த நியூஸை பார்த்து அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த நியூஸெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே பண்ண உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னே, இவன் பாருங்கள் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், உனக்கு இதனால் ஜெலஸியாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனியோட ஷேர் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு,
இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகிற சூழ்நிலை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். டேரெக்டாக அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸ் போவார். அங்கே போனேன் அவரோட ஃபோனை காட்டி, என்ன இது எல்லாமே உன் வேலை தானா, பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் இது மாதிரிலாம் நியூஸ் கொடுத்து என்னையும் யூஇயும் பிரிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு கேட்பார். அப்போ கரெக்டாக கிராண்ட்பா ஃபோன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கிராண்ட்பாவை பார்க்க போயிடுவார். நம்ம கிராண்ட்பா வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம கம்பெனியோட ஷேர் அப்படியே குறைஞ்சி போச்சு, நீ அந்த யூஇபி கூட சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துவார். அப்புறமேல அவள் அப்டேட் அனுப்பிவிட சொன்னேன், இன்னும் அனுப்பிச்சுலையா நீ அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ அதுக்கு எதுக்குமே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறமேல நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அவங்க மேலே நான் கேஸ் போட்டுருவேன் அப்படிம்பாரு. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, நீங்க கேஸ் போட்டீங்கன்னா நான் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவேன் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா டென்ஷன் ஆயிடுவார். இனிமேட்டு இந்த கம்பெனியில் உனக்கு வேலையே இல்லடா, நீ ஃபயர்டா இப்போ இருந்த, கிளம்படா இங்கிருந்து அப்படின்றவாரு. நம்ம ஹீரோவும் சரி நான் போறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு சோகமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டில இருந்து எல்லாம் திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ அந்த சர்வன் சொல்லுவார், நீங்கள் போயே தான் தீரணுமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், தாத்தாவோட பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ நாங்கள் போயே தான் தீரணும் அப்படிம்பார். அதுக்கப்புறம் சர்வன் இருந்துக்கிட்டு, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு செக்கப் இருக்குது யூஇ, ஸோ நீங்கள் போயிட்டு செக்கப் பண்ணிக்கிங்க ஹாஸ்பிட்டலில் அப்படிம்பார். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஓகே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டல் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லி வாயை முடிப்பார். அதுக்குள்ளே பின்னாடி ஹோட்டல் ஸ்டாஃப் ஒருத்தங்க வந்து, உங்களோட கிரெடிட் கார்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஸோ உங்களுக்கு ரூம் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேல ரெண்டு பேரும் அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, என்கிட்ட ஒரு குட்டி அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரூமில் போயிட்டு ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிடுவாங்க. அப்புறம் ரூமை யாரோ தட்டுற மாதிரி கேட்கும். யாரும் நம்ம ஹீரோ பார்ப்பாரு, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு பேய்சூயி தான் நிற்பார். அவர் வந்துட்டு நான் ஹீரோயின் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படிம்பார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்து, நீ வந்து எந்த உண்மையும் அவகிட்ட சொல்லாத, ஏன்னா அவளுக்கு ஒரு உண்மையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ ஹீரோயின் கரெக்டாக அங்கே வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து மலுப்பி பேசிடுவார், நான் வந்து உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியாது, உன்னோட உதவிக்கு நன்றி, நீ கிளம்பலாம் அப்படின்றவாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் வந்துட்டு, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே போயிட்டு செக்அப் பண்ணி பார்த்தா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துடும். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் டாக்டர் எப்படின்னு கேட்க வராரு, ஆனால் டாக்டர் பேசவே விட மாட்டார், உங்களுக்கு நல்ல செய்தி இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு செக்அப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்ப்பாங்க. அது வந்துட்டு 3000 சம்திங் எல்ஸ் காட்டும். நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த எல்லா அமௌண்ட்டும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்களா இல்லை ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்களா, கையில் இருந்த எல்லா அமௌண்ட்டும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்களே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துக்கிட்டு, இந்த நல்ல செய்தியை நான் தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு தாத்தாக்கு ஃபோனை போடுவார். ஆனால் தாத்தாவோட ஃபோனை வேற யாரோ எடுப்பாங்க, நம்ம தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். ஃபோனை யாராக எடுத்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர். அவர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டார், கடைசியாக ஃபோனை கட் பண்ணிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஹோட்டலுக்கு வந்துடும். ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க ரூம் டோர் ஓப்பன் ஆகி கிடக்கும். யாருடா அது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா பேய்சூயி தான் உள்ளே உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவார், இனிமேட்டு நீங்கள் ஹோட்டலில் கஷ்டப்பட வேணாம், என் வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பேக்ஸ்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம பேய்சூயி வீட்டுக்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு உள்ளே பார்த்தா வீடு சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும். இந்த பெட்டு எப்படியா பத்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் அந்த பெட்டில் படுத்துக்க சொல்லிடுவாங்க. அப்படியே சீன் மாற்றி ஹீரோவோட பிரதர் காட்டுவாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து, உங்கள் தாத்தா வந்து கோமாவில் இருக்காரு, அது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் போயிட்டு தாத்தா பக்கத்தில் போய் நிற்பார். அதுக்கப்புறமேலு இவருக்கும் தாத்தாக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பார். என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்துட்டு தாத்தா கிட்ட போயிட்டு, இனிமேட்டு நீங்கள் இந்த கம்பெனியை பார்த்துக்க தேவையில்லை, நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். தாத்தா இருந்துட்டு, இந்த கம்பெனியில் ஷேர் ட்ராப் ஆனதுக்கு காரணம் நீ தானடா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோவோட பிரதர் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு வந்துட்டு மனசுங்கிறதே இல்லவே இல்லை, யாரோட எமோஷன்ஸுக்கும் மரியாதையை கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு கோல்டு ஹார்ட்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவார். இதெல்லாம் கேட்ட தாத்தாக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும். அவர் நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் விழுந்துடுவார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட பிரதர் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமேல ஹீரோக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோனை எடுப்பார். பட் ஆனால் ஹீரோக்கு ஃபோன் பண்ண மாட்டார். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் போர்த்தி விட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நாம் வந்து பேய்சூயி வீட்டில் இருக்கோம், ஸோ அவங்ககிட்ட கோபமாக பேசாதீங்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓகேன்றவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாலுக்கு போவார். அங்கே ஒரே ஒரு சோஃபா தான் இருக்கும். நம்ம ஹீரோ வேகமாக போய் அதில் படுத்துருவார். அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, கரப்பாம்பூச்சி அப்படின்னு கத்துவார். நம்ம ஹீரோ பயந்து போய் அங்கேருந்து எந்திரிச்சிருவார். எந்திரிச்சோடனே இவர் வேகமாக போய் அங்கே படுத்துருவேன். படுத்தோடனே நான் தான் தூங்குவேன், ஏன்னா நான் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படிம்பார். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்படிதான் நீ கெஸ்ட்டுக்கு மரியாதை கொடுப்பியா அப்படிம்பார். அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் மட்டும் கீழே தூக்கி போட்டுருவார். நம்ம ஹீரோ கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் காலையில் ஆகிடும். நம்ம
ஹீரோயின் வந்துட்டு அவங்க பெட்லேருந்து எழுந்துச்சு வருவாங்க. எழுந்துருச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையும் எழுப்புவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றுமே தெரியாதவனாட திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சுட்டாங்க.